நீங்கள் பயப்படாங்க அம்மா, நானும் பிள்ளையார் பக்தன் தான். எலியே கடைசி மட்டும் குடும்பப்படுத்த மாட்டார். உங்களோட வீட்டில் ஒரு காக்கி நிறத்தில் ஒரு எலி ஒன்று இருக்குது, அந்த எலியை பிடிக்கமாட்டா எல்லா விஷயமும் சரி. நீங்கள் சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். எங்களோட ஆஃபீஸில் இருந்து உங்களோட நம்பரில் தொடர்பு கொண்டு கதைப்பினோம். நீங்கள் ஒன்றையும் யோசிக்காங்க, பயப்படாமல் இருங்க. நாங்கள் காக்கி உடுப்பு போட்டோமோ எனக்கு தெரியாது. இப்போ நாங்கள் என்னையும் பிடிச்ச அந்த காக்கி நிற எலியை பிடிச்சி விரட்டி விட்டுருவோம். அது என்னையும் ஓடி திரிஞ்சு எல்லா வீட்டையும் போய் சொல்லும். இந்த நம்பர் வீட்டில் இவங்க மருந்து வைக்க போகிறாங்க, அங்கால் பக்கம் பூவாங்க. அதால நாங்கள் எலி பூந்த வீட்டுக்கு ஒரு தடவை போனா நூறு வருஷத்துக்கு அந்த வீட்டுக்கு எலி பூரா. இல்லை இல்லை, நீங்கள் 100 ஷோ நடத்தி போட்டீங்களேன்னு சந்தோஷத்தில் ஒன்று வந்தேன். நீங்கள் பிள்ளையாக விளங்கிட்டீங்க. அப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த பெண்மணிக்கு, நானும் பிள்ளையாரை கும்பிட்றேன்னா ஏன் அப்படி சொன்னீங்க? இல்லை, அந்த அம்மா சொல்கிறா நீ எலிகளை சாக்கொல்லக்கூடாது, குடும்பப்படுத்தக்கூடாதுன்ட்டு. அவள் பிள்ளையார் இருக்கிற பிள்ளையார் மேலே இருக்கிற பக்தி அவள் எலியிலையும் இருக்குது. அந்த பிள்ளையாற்ற வாகனம் வண்டபடி அது எனக்கு அவட கூட இருக்குது, அது அவளுக்கு தெரியாது. ரெண்டபடியாக நாங்கள் அந்த குடும்பப்படுத்துகிற வேலை ஒன்று செய்ய மாட்டோம். இந்த காக்கி நிற எலியை பிடிச்சி நியூஸை கொடுப்பீங்க, அவர் போய் எல்லா வீடுகளுக்கும் சொல்ல முழு எலிகளும் இடம் மாறி டிபார்ட்மெண்ட்டை விட்டுட்டு டவுன் ஹவுஸில் போயிருந்தேன். டவுன் ஹவுஸில் இருந்தால் அடிப்பினம் எங்களுக்கு வியாபாரம். சரி, நீங்கள் அந்த பட்டணத்து எலிகள் என்றதை அழிச்ச நீங்கள் என்ன அழிச்ச நீங்கள் மபுளவு அல்லது கொம்பளவு ஏதோ ஒன்று அது வச்சிருக்கிறீங்களா நீங்கள்? நீங்கள நம்பல போல அடக்கு, ஒரு தரம் நம்பினம் இல்லை. அதால நான் இப்போ கையில் கொண்டு தான் தெரிகிறேன், நேரம் கேட்டோன்னா எடுத்து கொடுக்குறாது. பரவாயில்ல. அப்போ இந்த பட்டணத்து எலிகள் என்ற இந்த கார்ட்டூனில் நான் பார்த்தேன், ஒரு கோழி குஞ்சு ஒரு ஆண் எலியை பார்த்து அம்மா அம்மான்னு கூப்பிடுது. கோழி குஞ்சு தெரியாத ஆம்பளை பொம்பளை அது அம்மான்னு கூப்பிடுது, அது வளர வளர பழகிடும். நீங்கள் எங்கேயோ போறீங்கள் போறீங்க. அதாவது கோழி குஞ்சாக இருக்கிற பொழுது அதுக்கு அது ஆண் எலியா பெண் எலியா என்று தெரியாதபடியால் அம்மா என்று சொல்றேன். நீங்கள் ஒரு நல்ல விளக்கம், நீங்கள் காதல் நல்ல பூச்சுத்துறீங்க. ஆ சரி பாஸ்கரன், நீங்கள் படிக்கிற காலத்தில் உங்களுக்கு இந்த வகையான ஆர்வங்கள் ஏதாவது இருந்தது, கலை நாட்டங்கள் ஏதாவது? உண்மையாக நான் சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ள சங்கீதம் படிக்கணுமெண்டு தான் என்ற குரல் வளத்துக்கு மவ்வளவுலான் கொம்புளவுலான் எனக்கே கொண்டு சிரிக்கிறது வாங்கிட்டு அந்த என் குரல் வளர்த்து வாழ்க்கை பூராவும் இந்த கான்ஃபியூஷன் இருக்க போகுது. சரி சொல்லுங்க. அப்போ இந்த குரல் வளர்த்து சங்கீதம் படிப்ப மட்டும் தான் போனேன். ஆசை இருந்தது. அப்போ போனோன்னா அப்போ ஜெஃப்னா ஹிண்டுலாம் படித்தேன். ஜெஃப்னா ஹிண்டு காலேஜ். அப்போ முதல் பாடத்து சங்கீதத்து தேவாரம் பாட சொல்லி சங்கீத வாத்தியார் அனுப்பி விட்டுட்டேன். போன உடனே உங்களோட குரல் வளம் கொம்பளவோ மாம்பளவோ அதை பார்க்கறதுக்காக ஒருக்கா தேவாரம் பாடுங்கோ அப்படின்னு சொன்னேன். சொன்னோடனே நான் எழும்பி தெரியும் தானே விளையாட்டுத்தனமா பானுக்கு பாலகன் வேண்டிய எழுதிட பேக்கரியில் நின்ற பிறகு பாடுவிட்டேன். உடனே சங்கீத வாத்தியார் ஒரு பிரச்சின காலத்தில் பாடியிருக்கிறீங்க. அப்போ அந்த சிறிமாண்ட காலத்தில் பானையில் அமைச்சனவெல்லாம் கியூவில் நின்று ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அந்த நேரத்தில் பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதுற பார்க்கடல் இந்த பிராணண்டா அந்த தேவாரத்தை மாற்றி நீங்கள் பானுக்கு பாலகன் வேண்டி எழுதுற பேக்கரியில் நின்ற பிராணண்டு. நான் நெஞ்சில் ஒரு வஞ்சகத்தோட சொல்ல இல்லை, ஆனால் சங்கீத வாத்தியாரே கோபம் வந்துட்டேன். என்னடா அவர் சைவத்தில் கொஞ்சம் அக்கறையான எனக்கே சாடியாக கோபம் வர்ற மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் அப்படி பாட என்ன நடந்தது? உடனே நான் சொன்னார் உனக்கும் சங்கீதத்தையும் சரி வராத போய் சித்திரம் படியேன் அனுப்பி விட்டுட்டேன். ஓஹோ, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். நான் அதை எனக்கு தெரியாது, சித்திரமும் தெரியாது. ரெண்டபடியாக நான் இது என்னடா என்னண்டு கீர் ரெண்டு ஜோதி கொண்டு போயிருக்கான். கீர்றதானே அது பிரச்சனை இல்லை, கீறுவது விரைவது. நீங்கள் தமிழ் வாத்தியாராகவும் போயிருக்கலாம். இருந்தேன் நான் கொஞ்சம் காலம். உடனே போகணுன்னா அந்த மவ்வளவு கொம்பளவு பிரச்சனையில் தான் நான் விட்டேன். அது கிணவருக்கு பிரச்சனையாக தான் இருந்துருக்கு.
உன்ன அப்போ அண்டு தமிழ் பாடம் படிப்பிச்சிச்சு. நீங்கள் உன்ன தமிழ்வாதியா சொன்னார், யாரோ ஒருத்தர் செருப்பை கொண்டு போய் வில் வித்த பயின்றதா படிப்பிச்சார். ஓ, இலக்கியத்தில் ஓ அந்த துரோணருடைய அந்த செருப்பை யாரோ கொண்டு போய் வில் வித்த பயின்றதா கொண்டு போய். நான் அதை கவனிக்கல. என்னென்னா நான் இப்போ என்னென்று சித்திரங்கிறன்னு ஜோதி கொண்டு இருக்கிறேன். உடனே அப்போ ஜோதிச்சேன், அப்போ நல்லூருக்கிட்ட ஆர்டிஸ் மணியம் என்ற ஒரு அண்ணன் இருந்தவர். செருப்பை தூக்கி கொண்டு வந்தா நான் பெரிய சித்திரத்துல திறமசாலியா வந்துடலாம். அப்ப அவருடைய செருப்பை கொண்டு வச்சுட்டு கும்பிட்டு உங்களுக்கும் அந்த மாதிரி நாளை நமது சிவாஜி கணேசனோ எம்ஜிஆரோ பட்டிக்காடா பட்டணமா சிவாஜி கணேசன் மாதிரி பேனர் மாதிரி வாடகைக்காட்டு கே எஸ் பாலச்சந்திரன் சப்பாத்து போட்டு பரவாயில்ல, நான் சப்பாத்து அடிச்சு கொண்டு வந்துருப்பேன். அந்த வெறுங்காலோடைய அறிவு வளர்த்து கொண்டிருக்கிறேன். உடனே அப்போ எங்கள் தங்கராயா படம் வந்தது. எங்கள் தங்கராயாக்கு மணியண்ண கட் அவுட் கீறேன். அப்போ சிவாஜி ஒரு மாதிரி கையை நீட்டி கொண்டு நிற்கிறார். கதாநாயகி ஒரு அரைகுற சீலை இல்லாத மாதிரி, சாரி இல்லாத மாதிரி எல்லாம் கட் அவுட் செய்து வச்சிருக்காரு. அப்போ மணி என்னிட்ட கேட்டன், நீங்கள் சொல்கிற எங்கள் தங்கராஜா தமிழ் படமா இங்கிலீஷ் படமா? நான் பார்க்கல தமிழ்லாம் சொன்ன விஷயத்தில் சரி சொல்லுங்க. உடனே